بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இப்போது பதிலளிக்கப்படுகிறது. ஒருவர் அசர் தொழுகையை தவற விடுகிறார், மஹ்ரிப் நேரமாகி விடுகிறது. இந்த நேரத்தில் அவர் முதல்ல அசர் தொழுகணுமா மஹ்ரிப் தொழுகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டையும் தொழுகணும், அது அவருடைய அவர் மீது உள்ள கடமை. முதல்ல தொழுவதற்குரிய வாய்ப்புகள் அவருக்கு வந்து அசர் தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் முதல் அசர தொழுதுக்குறணும். ஏன்னா அதான முதல் கடமையாச்சு, அதான முதல் கடனாக இருக்கிறது. அதனால் முதல் அசர தொழுது கொண்டு பிறகு அவர் என்ன செய்யலாம், மஹ்ரிபை தொழுக வேண்டும். சில நேரங்களில் மஹ்ரிப் வத்து வந்துடும், வக்து வந்துடும், ஜமாத் வந்து மஹ்ரிப் தொழுகை நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம முதல் அசர தொழுக வேண்டி இருக்குது, இப்போ நம்ம என்ன செய்யறது? இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் முதல் அசர தொழுது ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஜமாத்தோடு சேர்ந்து மஹ்ரிபை தொழுகுங்கள், பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், மஹ்ரிப் தொழுத பிறகு அசரை நீங்கள் நிறைவேற்றலாம். ஏன்னா வக்து தவறி போச்சு, வக்தே தவறி போச்சு, அதை நம்ம நிறைவேற்றுறது நம்முடைய கடமை, அதை கலா செய்கிறது நம்முடைய கடமை. தவிர்க்க முடியாத காரணங்களால் தவறி போகும்போது அதை நம்ம மறுபடியும் என்ன செய்யும், திருப்பி தொழுகணும். அது மஹ்ரிப் தொழுவதற்கு பின்னால் நம் தொழுதாலும் தப்பு கிடையாது, அதுக்கு முன்பாக தொழுதாலும் தவறு கிடையாது. இரண்டில் எந்த அடிப்படையில் செஞ்சாலும் குற்றம் கிடையாது.